ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் ரன்னிங் ப்ளான் பண்ணி வெளில வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்னா, அஞ்சு ஃபஸ்ட்டு 1600 meters ஓடிட்டு, அண்ட் தென் செகண்ட் வந்து ஸ்ப்ரிண்ட், அந்த ஃபைவ் செகண்ட் ஸ்ப்ரிண்ட் வந்து ஒரு 10 minutes பண்ணலாம். அது ஒரு 20 sprints வரும். அது முடிச்சதுக்கப்புறமா ஷட்டில் ஸ்ப்ரிண்ட் பண்ணலான்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த 3 விஷயத்தை இன்றைக்கி பண்ணலான்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 1600 meters ஓடினேன். 1600 meters ஒரு 1000 meters அப்புறம் 20 seconds பிரேக் எடுத்தேன். பிரேக் நான் எடுக்கணும் எடுக்கல, ஆட்டோமே கால் நின்றுச்சு. மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ண சொல்லி ஃபுல்லாக ஓடிட்டேன். ஃபுல்லாக ஓடி எவ்வளோ வந்துச்சுன்னா, எப்பயுமே 6 minutes லாஸ்ட் டைம் ஓடும்போது 6 minutes 50 seconds ஓடிருக்கேன். இந்த வாட்டி 6 minutes 45 seconds. நடுவில் 20 seconds ரெஸ்ட் எடுத்து கூட 6 minutes 45 seconds ஓடிருக்கேன். அடுத்து கடைசியாக ஸ்ப்ரிண்ட், அது 10 minutes ஸ்ப்ரிண்ட் ஓடிருக்கேன். 5 seconds குயிக்காக ஓட்டு, 25 seconds ரெஸ்ட் ஓட்டு, 5 seconds குயிக்காக. அந்த மாதிரி 5 seconds வந்து 50 meters கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஓடிருக்கேன். அதுக்கு மேலே ஓட முடியல. ஸோ நெஞ்சுலாம் சரியாக இழுக்குது. அப்புறம் ரன்னிங் பண்ண முடியல. இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்ட்டு கேம்ப் கிளம்பலான்ருக்கேன். ஸோ பசங்க வந்திருப்பாங்க, நான் கிளம்பி சீக்கிரம் போனேன். பாய். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And I... Echoing around these walls, fighting to create a song. I don't wanna miss a beat. And on we'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்னென்னா செக்கிங் ஆடணும். ஸோ செக்கிங்கில் ஒரு 500 balls கிட்ட ஆடிருப்போம். செக்கிங் ஒரு 400 balls, அப்புறம் த்ரோயரில் ஒரு 100 balls கிட்ட ஆடி தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வெயிலே இல்லை, இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி எப்பயுமே தான் நிறைய பால்ஸ் ஆடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பாய். இன்றைக்கி ப்ராக்டிஸ் முடிஞ்சுது. இன்றைக்கி ஃபுல்லாக கேச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணோம். இதுவே எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஃபிட்னஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. பாடி ஃபுல்லாக சமயமாயிடுச்சு. ஸோ நார்மல் டைவ் கேட்ச்சு, அப்புறம் ஃபார்வர்டை. இது கூட பார்ட்னர் வந்து இவன் தான், ஃபுல்லாக பால் போட்டு ஹெல்ப் பண்ணார். கேட்ச் முடிச்சிட்டோம். கடை லாஸ்ட்டு கேட்ச் மட்டும் கையில் சம்மாட்டி, அது நாளைக்கு தான் தெரியும் என்ன ஆகும்ட்டு. சரி ஓகே, இன்றைக்கி இதே முடிஞ்சிடுச்சு. பாய், வீட்டுக்கு கிளம்பு.
ஸோ பீச்சில் லாஸ்ட்டாக ஒரு கேட்ச் பிடிச்சோம். ஸோ அது சம்மாடி தெரியுதா, இந்த இடம் வீங்கியிருக்கு, நல்லா பெருசாக இருக்குது அந்த கை கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ ஐஸ் கட்டி தான் வச்சிட்ருக்கேன், நல்லா பெயினாக இருக்குது. அது கடைசி கேட்ச் எப்படி பிடிச்சேன்னா, ஏதாவது மேட்ச்சில் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் ஃபைனல் மேட்ச்சில் ஒரு கேட்ச் நினச்சிட்டு செம்மையாக ஓடி போயிட்டு நல்லா பிடிச்சேன். கரெக்டாக ரோல் பண்ணும்போது கை கீழே அடிச்சிடுச்சு. ஸோ ஒன்றும் ஆகாத நம்ப இன்ஜுரிலாம் ஆகக்கூடாது. இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ணுற எக்ஸசைஸ்லாம் மறுபடியும் கேப்லாம் விட்டு பண்ணால் நல்லாயிருக்காது. இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக சரி பண்ணிட்டு நல்லா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.